வணக்கம், நான் தான் டெனிஸ் குமார். இந்த மாதம் வந்து ராகா ஸ்டார் ஆஃப் த மந்த் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பாவம் ராகா, இருந்தாலும் வாழ்த்துக்கள், நன்றி. சரி, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட வந்துட்டு டெனிஸ்ட்டை வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னதும் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேள்விலாம் நான் படித்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்ல போகிறேன். டெல் இஸ் யுவர் ஜேர்னி ஆஃப் பிகமிங் அ சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர். ஆக்சுவலி இது மூலியமாக வந்துட்டு எனக்கு படிக்க தெரியுமானு டெஸ்ட் பண்ணுறாங்க போல ராகா. எது நான் கரெக்டாக படிச்சிட்டேனா? ஓகே ஓகே ஓகேன்ட்டாங்க. ஓகே, சக்ஸஸ் ஆகிட்டேனான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் என்னென்னா ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், டிசிப்ளின் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஹவு டு யூ அவாய்ட் ஆல் யுவர் நெகட்டிவ் கமெண்ட் டுவர்ட்ஸ் யூ? அதாவது வந்துட்டு ரஜினி பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லியிருப்பார். ஒரு தவளை வந்து தவக்கில் வந்து எப்படி மேடு ஏறிச்சு அப்படின்னு காது கேட்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே சரியாக நடக்கும். அண்ணே, இஃப் யூ டோன்ட் பிகம் அன் ஆக்டர் தென் வட் யூ வில் பி? மேபி ஒரு ஃபுட்பால் பிளேயரோ இல்லாட்டி ஒரு சேல்ஸ்மேனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் இருப்பேன். வாட் ஹீஸ் நெக்ஸ்ட் மூவி நேம் பே வித் ஹூ? நெக்ஸ்ட் மூவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மே எண்டில் ஷூட் பண்ணுறதுக்கு. அது ஹீரோயின் யாருன்னு ஒன்று தேர்ந்தெடுக்கல, அது காஸ்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படி உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்களும் காஸ்டிங்கில் கலந்துக்குங்க. டெல் இஸ் அபவுட் ஜஸ்மின் மைக்கேல். ஜஸ்மின் மைக்கேல் பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட், ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கேரக்டராகவே மாறி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹோம் ஒர்க் செஞ்சு அந்த செட்டுக்கு கணக்கான டைம் வந்துட்டு ரொம்ப ஹம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஜஸ்மின் மைக்கேலை பற்றி. ஹூ டஸ் ஹி ப்ரிஃபர்? ஜஸ்மின் மைக்கேல் ஓ சங்கீதா கிருஷ்ணசாமி? வா, வாட் எ க்வெஸ்சன். ஐ ப்ரிஃபர் விமலா பெருமாள். நடிப்புக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே வந்து நல்ல சிறந்த நடிகர் தான். அவங்கவுங்க கேரக்டர் வந்து சரியாக செய்யக்கூடியவங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டாக செட்டில் எப்படி இருக்கணும், ஷூட்க்கு லேட்டாக வராமல் கணக்காக வரணும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் ரெண்டு பேருக்கிட்டையுமே அதிகமாக இருக்குது. ஸோ அது ரெண்டில் எதுன்னு என்னால் சொல்ல கொஞ்சம் கஷ்டம் தான். ஹி ஹேவ் அ சீக்வல் ஃபார் வெடிகுண்டு பசங்க. வெடிகுண்டு பசங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பசங்க, வெட்டி பசங்க, வெடிகுண்டு பசங்க, அந்த ட்ரிலஜி முடிஞ்சு அந்த பசங்கள்லாம் செத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பசங்க இல்லை, மேபி ஒரு 10 வருஷம் சென்று வயசான பசங்கன்னு எடுக்கலாம். அது என்ன செய்யலாம்? இளமையின் ரகசியம். லவ் யுவர் ஆக்டிங் ஸோ மச். என்ன இளமையின் ரகசியம்னா தெரியலையே, நீ புண்டாடி என்னை நல்லா பார்த்துக்குது போல. அதுதான் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஸ்போர்ட்ஸை நம்ம எதுக்குமே விட்டுறக்கூடாது. ஸ்போர்ட்ஸை விட்டால் நல்லா பம்முன்னு ஆயிரும். அப்படி நம்ம அதுக்கு முன்னே நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு திடீர்னு அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அது நல்லதில்லை. ஸோ அது கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கணும். ஹவ் ஹீ ஸ்டார்டட் இஸ் கரியர்? நான் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 2001 வந்து ஒரு பேக்கப் டான்ஸர் ஆரம்பித்தேன். வானவில் சூப்பர் ஸ்டார் பாடத்திறன் போட்டி போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஆனந்தா தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸில் ஆக பின்னாடி ஆடிக்கிட்டு இருந்திருப்பேன். அதுதான் என்னோடய நான் ஆரம்பித்தேன் முத இடமே இந்த எஸ்ட்ரோவில் தான். ஹவ் ஓல் ஐ யூ அண்ணே? நான் வந்து இப்போ ஜூன் வந்துச்சுன்னா 37 வயசு, அது வரைக்கும் ஒரு 36 வயசில் இருக்கேனே. இஸ் இன்ஸ்பிரேஷன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க ஐடலாக பிடிக்கும், ஃபுட்பால் பிளேயர்ஸ் அந்த சேம். ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே. ஆனால் இவங்கள தான் வச்சு ஒர்க் பண்ணணும்னு கேட்டால் அப்படி யாரும் கிடையாது. எனக்கு என்ன பெஸ்ட்டாக வருதோ அதை செஞ்சுட்டு போயிட்டுருக்கேன். உங்கள் அடுத்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? யார் அது? எஸ் ஃபோர்ஸ் ஷஷ் வின்ஸ். கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், காஸ்டிங்க்கு வாங்க. ஏன்னா எனக்கும் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் என்னென்னா ஆக்டிங் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, பட் அது அவ்வளோ ஈஸி, எல்லோரும் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனே அது நீங்கள் 10 வாட்டி செய்யணும். அதே மாதிரி ரியாக்ஷனு கை மாறாமல், கால் மாறாமல். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன காஸ் இருக்குது. அந்த காஸ், ஆக்டிங் காஸ் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு காஸ்டிங் வரப்போ என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ காஸ்டிங் வந்து தான் என்றைக்குமே வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் நம்ம நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அது நீங்கள் முறையாக கற்றுக்கல அப்படின்னா உங்களால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இல்லை எங்கள் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஜஸ்ட் ஒரு படம் நடிக்கணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் இது ஒரு பேஷனாக வச்சு முறைப்படியாக படிச்சுட்டு வராங்க. நீங்கள் சும்மா ஒரு ஹாபின்னு சொல்லிட்டு வந்து ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ மறுபடி செஞ்சுட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து இன்போர்ன் டேலண்ட் இருக்கும், பட் அதை எப்படி பயன்படுத்தணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஹவு டு யூ ஜகல் யுவர் பர்சனல் லைஃப் அண்ட் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப்? சிம்பிள், ட்ரான்ஸ்பேரண்டாக இருந்துட்டால் முடிஞ்சு. நம்ம பாடினக்கிட்ட நம்ம எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்பேரண்டாக இருந்துட்டோம்னா நம்மளோட பர்சனல் லைஃப்பும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்பும் ஒன்றாயிரும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் அஸ் தட். எனி ஐடியா டு மேக் எ ஃபிலிம் ஆன் ஹாரர், பாலிட்டிக், த்ரில்லர் ஜென்ற மூவிஸ்? இருக்குது. அடுத்தது ஹாரர் மூவி ஒன்று செய்யலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பாலிட்டிக்ஸ் பற்றி அப்படி பெருசாக எனக்கு அதில் அனுபவம் கிடையாது. ஸோ அதனால் அது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். த்ரில்லர் மூவி செய்யலாம்,
ஓகே அவ்வளோதான் அம்புடு தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். ராகா ரசிகர்கள் அனைவருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஸோ என்கிட்ட கேள்வி கேட்டதே வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கேள்விக்கெலாம் சரியாக நான் பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ராகா கேளுங்க. நம்ம படத்தில் உள்ள பாட்டு, லோக்கல் படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே போடுறாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ராகா ஆஹா சிறந்த இசை. ஐயோ பாட்டுனா நான் என்னங்க பாட்டு பாடுவேன். ஆக்சுவலி வந்துட்டு நானும் மகனும் வந்து மிந்தி ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம் ரெண்டு பேருமே. இப்போ அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார் ப்ரொடக்ஷன் திறந்து. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் அப்பப்போ என்னாச்சும் எழுதிக்கிட்டு இருப்போம், இது பண்ணுவோம். அப்போ மகன் வந்து அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வேர்ஸ் எழுதி கொடுத்துருந்தார் டான்ஸை பற்றி. ஸோ அதை பற்றி நாங்கள் பாட்டு செய்யணும்னு ஒன்றும் செய்யலை, ஜஸ்ட் சும்மா அது வேணால் ஒரு நாலு வரி நீங்கள் கேட்டனால. அன்னையின் கருவில் நடனம் பயின்றவன் ஐந்தாறு வயதில் அடிக்கல் நாட்டியவன் என்னோட போராட்டம் சொன்னாலும் தீராது நண்பட்ட கஷ்டங்கள் காலத்தில் மாறாது கால்களில் கவசம் கண்களை கட்டிய நிமிடம் கனவை தேடி பயணம் செய்த பல வருடம் படிப்படியாக படிப்பிண்ணைகள் பயின்றவன் முடிவின் உச்சத்தில் நிலவில் கால் பதித்தவன் டான்ஸ் இஸ் மை பேஷன் பிரிங் இட் ஆன் தி நேஷன் மக்க கேளு இது டான்ஸ் சென்சேஷன் அப்படின்னு வரும்.